வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். நம்ம சிஎஸ்கே அணியின் பயிற்சி ஆட்டத்தை பார்க்கவே பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக சேப்பாக்கம் மைதானத்தை வலம் வந்தனர். அதிலும் குறிப்பாக நம்ம தள தோனியை பார்க்க மட்டுமே வந்ததாக பல ரசிகர்கள் கூறி வந்தனர். அப்படி நம்ம தள தோனி கிட்ட என்னதான் ஸ்பெஷல்னு கேட்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்டெம்பிங் பண்ணக்கூடிய பயிற்சியில் ஈடுபட்ட ஒரு காட்சியில் தோனி, ஜடேஜா, சிஎஸ்கே பயிற்சியாளர் ஃபிளமிங் போன்றோர் அதிவேகமாகவும் நேர்த்தியாகவும் ஸ்டெம்பிங் செய்வதற்கு பயிற்சி எடுத்தனர். அப்போது ஃபிளமிங் மற்றும் ஜடேஜா இருவருமே பந்தை பிடித்து ஸ்டெம்பில் அடித்தனர். ஆனால் நம்ம தள தோனியோ ஸ்டெம்பை நெருங்குவதற்கு முன்பே பந்தை பிடிக்காமல் அதை தொட்டு அப்படியே ஸ்டெம்பை நோக்கி வேகமாக தள்ளி ஸ்டெம்பிங் செய்தார். கிட்டத்தட்ட தோனி ஸ்டெம்பிங் செய்து முடித்த பிறகுதான் அவர்கள் இருவரும் ஸ்டெம்பிங் செய்து முடித்தனர். அவ்வளவு அதிவேகமாக பயிற்சியாளரை முந்தி ஸ்டெம்பிங் செய்த தோனியை பார்த்து சக வீரர்களில் தொடங்கி பலரும் வியந்து பார்த்தனர். அதை நீங்களே பாருங்களேன். இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.